மக்களே எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ஸோ எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ரெண்டு நாளாக கரெக்டாக பேச வரல, என்ன சார் பண்ணீங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சும் நிறைய பேர் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு ஜாக்சன் சார் ஒரு லைவ் சர்ப்ரைஸ் வீடியோ இருந்துச்சு. சர்ப்ரைஸ் வீடியோ எல்லாம் ஆகிவர வெயிட் பண்ணி சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஸோ சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது போக தர மாதிரி எப்போ இருக்கிறதா இருக்கதான் போகுது. ஸோ பிளாட்டினம் பேக்கேஜ் மாக் டெஸ்ட் இருக்கு மக்களே, ஸோ வேணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி நான் அதில் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து கிளியராக ஒரு வீடியோ வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி, ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பில் பிக் பில்லியன் வீக் கரெக்டா, எஸ் பிக் பில்லியன் வீக் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்க போகுது, சரியா? இன்னைக்கு டெஸ்ட் இந்த மாதிரி, நாளைக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 7 நாளைக்கு 7 விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ். ஸோ அதற்கான ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது, சரியா? ஸோ மாக் டெஸ்ட் என்ன சார் இது, பிளாட்டினம் பேக்கேஜ்னா என்ன, என்ன பண்ணுவீங்க, என்ன ஏது, என்ன ஒன்றுமே புரியல, மாக் டெஸ்ட்டே எனக்கு என்ன தெரியாது. ஸோ அதில் பிளாட்டினம் பேக்கேஜ்னு சொல்கிறீங்க, அதில் 77 ரூபான்னு சொல்கிறீங்க, என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லையா, நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்களா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, எக்ஸாம் ப்ராக்டிஸ் டைமிங் வச்சு டெஸ்ட் போடுவீங்களா, எஸ் அதுதான் என் மார்க் டெஸ்ட். சிம்பிள் டாபிக் டெஸ்ட், செக்ஷன் டெஸ்ட், உங்களுக்கு நம்ம எக்ஸாம் லெவலுக்கான டெஸ்ட், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பே பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க, கரெக்டா, எஸ். ஸோ அதை வந்து இப்போ வந்து நீங்கள் ஓவராலாக வந்து மொத்தமாகவே 1 இயருக்கு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு 7 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் வேணும். நான் 7 மந்த்ஸுக்கு இப்போ மார்க் டெஸ்ட் பண்ணினா கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜூலையா, ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், பிப்ரவரி வரையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த மெயின்ஸ் முடிகிற வரையும் வந்து இந்த டெஸ்ட் பேக்கேஜ் உங்களுக்கு இருக்க போது வெறும் 77 ரூபாய்க்கு, சரியா? ஸோ 77 ரூபாய்க்கு உங்களுக்கு 7 மாதத்துக்கு டெஸ்ட் செய்யுது, 7 7 7 தான் எல்லாமே, ஓகே. ஸோ 77 ரூபாய்க்கு உங்களுக்கு 7 மாதத்துக்கு டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இதில் என்ன சார் பெனிஃபிட், இது என்ன சார் சர்ப்ரைஸ், 7 மாதத்துக்கு 17 ரூபா, 77 ரூபானா என்ன பெனிஃபிட் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். பட் வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் இல்லாமல், சரியா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள வேணா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தான் கேட்டு பாருங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் சீரீஸ் இல்லை சார், டெஸ்ட் சீரீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார், என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல சார், 1000 ரூபா இருக்குது சார், 900 ரூபா இருக்குது சார், அவ்வளோ ரேட்லாம் இருக்கும், சரி, நிறையா இதில் நிறைய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சார், நான் டெஸ்ட் சீரீஸ் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல சார், கம்மி ப்ரைஸில் கிடைக்கல, டெஸ்ட்டு கிடைக்கல. ஸோ நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ்க்கு எனக்கு டெஸ்ட் இல்லாமல் தான் சார் எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஆஃபர் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யா, ஸோ 7 மாதம் தான் இருக்குமா சார், அதுக்கப்புறமேட்டா இருக்காதா அப்படின்னு கேட்டால், அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அத்தனை மாதத்துக்கு அது எக்ஸ்டெண்டடாக இருக்கும், சரியா? இப்போ 1 தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 7 மாதம். ஸோ 2 தடவை பர்ச்சேஸ் பண்ண என்ன ஆகும், இன்டு 2, சிம்பிள். 2 தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 14 மாதம். 3 தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு என்னாச்சு, ஸோ 21 மாதம். 3 தடவைனா அதிக கணக்கு பண்ணிட்டு பாருங்க, 70 × 3 என்னாச்சு, 210, அங்கிட்டு ஒரு 7 × 3 அவ்வளோதான், 230 ரூபா. எத்தனை மாதம், 21 மாதம். ஸோ 21 மாதத்துக்கு வெறும் 230 ரூபாய் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்னா, எல்லா டெஸ்ட்டுக்கும், ஸோ நான் சொல்றது வந்து ஒரு எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளர்க்கு மட்டும் இல்லை, ஐபிபிஎஸ் கிளர்க்கு மட்டும் அப்படி கிடையாது, எல்லா டெஸ்ட்டுக்கும் சேர்த்து, சரியா, எல்லா பேங்க் எக்ஸாம், இப்போ வரப்போ அடுத்தடுத்த அப்கமிங் எக்ஸாம், காம்படிஷன் எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஒரே பேக்கேஜில் இருக்க போகுது. ஸோ அது 77 ரூபாய்க்கு இருக்க போகுது, அதை நீங்கள் 7 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற போறீங்க, புரியுதா? ஸோ எல்லா டெஸ்ட் சீரீஸும் 7 மாதத்துக்கு 77 ரூபாய்க்கு, ஓகே. ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் வந்து, ஏன்னா எனக்கே சர்ப்ரைஸ் வந்து, சேட்டையே சொல்ல பாரு, இது எனக்கே தெரியாது, நான் கேட்டேன் என்ன ஜாக் சர்ப்ரைஸ் எனக்காச்சும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டான், என் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க சார் என்ன சார் சர்ப்ரைஸ்னு சொல்லி, நான் கேட்டேன், கேட்டதுக்கு நீ வீடியோலேயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை ஆட்டத்திலேயே சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ சேர்த்துக்கிற மாட்டே மீன் சொல்லலை, சில சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், அது எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு, ஸோ அதனால தான் வீடியோ மேக் பண்ணி உங்களை சொல்லிடலாம், கிளியராக சொல்லிடலாமே அப்படின்றக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கு வந்து லேப்டாப் வாங்கிக்க சொல்லிட்டாங்க, சரியா? அதாவது வந்து அதில் லைவ் போகிற அளவுக்கு லேப்டாப்னு இதாக கண்டிஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணுற மாதிரி லேப்டாப் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் லைவுக்கு வேறு லேப்டாப் கேட்டிருக்கேன், ஸோ அது வந்துடும். ஸோ ஆக மொத்தம் எப்படினாலும் இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு நான் லேப்டாப் வாங்கிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் மேக்ஸிமம் 2-3 நாள் ஆச்சா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு 3 நாள் கண்டென்ட்டுமே நான் ரெடி பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுக்கோம். ஸோ 3 நாளைக்கு நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு போய் எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன், சரியா? கண்டென்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் வீடியோ கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வராதோ போகாதோ ஐயோ விட்டமேலாம் நினைக்காதீங்க, நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது, ஓகே. ஸோ லைவுக்கு ஒரு லேப்டாப் ரெடி ஆக போகுது. ஸோ நான் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு என் லேப்டாப் ரெடி. ஸோ நான் அதை ரெடி பண்ண போகிறேன், எல்லா வேலையும் பார்க்க போகிறேன். ஸோ 4 o'clock வர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ போய் லேப்டாப் வாங்கிட்டு வந்துடுவேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவேன். ஸோ நோ இஷ்யூ, நோ ப்ராப்ளம், சரியா?
நியூ லைஃப் நியூ பிகினிங் மாதிரி நோ இஷ்யூ நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிளியர் பண்ணுறோம், டெஸ்ட் சீரிஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயும் போல படிங்க. ஸோ டெய்லி ரெகுலர் செஷன் அட்டெண்ட் பண்ணுங்கள், எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். திண்டுக்கல் சரியா, திண்டுக்கலுக்கு வந்து இப்போ வந்து அடுத்த வாரம் திண்டுக்கல் தான் போகலான் இருக்கோம் ரேசிங் ஷூட்டுக்கு. ஸோ போகலான் இருக்கோம்னு நான் சொன்னப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வாரம் நானும் போகிற மாதிரி இருக்கு, நானும் போகலாம் என்னை நானும் போகிறேன், நானும் வரைஞ்சாக்கு. நான் இதுவரையும் வந்து இப்படி பேசுனதே இல்லை யார்ட்டையுமே. ஸோ இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்னால நம்ம ஆரம்பித்ததே லைவ் வீடியோவில் தான் ஆரம்பித்தோம். ஸோ நம்மளோட டீச்சிங்கே வந்து வீடியோவில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நேரில் போய் என்ன தான் ஆகும் அப்படி என்ன தான் நம்ம, எனக்கு வந்து முன்னாடி இருந்தே அந்த பயம் இருக்குது. ஸோ எல்லாரும் பண்ணி பேச தெரியாது எனக்கு. ஸோ அப்படி என்ன தான் நம்ம பேசுவோம், என்ன தான் நம்மளுக்கு வரும், போய் டெஸ்ட் பண்ணலாமே, சும்மா போய் பேசுவோமே, நம்ம மக்கள் தானே, நம்ம தப்பாக பேசுகிற என்ன கோச்சுக்கோ போகிறாங்க, நம்ம பேசுகிறத வந்து சார் இப்படி சொல்லிக்கிங்க சார் அப்படின்னு சொல்லி நம்மளை திருத்து தானே போகிறாங்க. ஸோ பேசுவோமே அப்படின்னு ஒரு ஜாலியில் நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ திண்டுக்கலுக்கு நானும் போகிறேன், ஜாக்சன் சார் எல்லாருமே போகிறோம், அமித் சார் எல்லாருமே வரோம். ஸோ யார் யாரெல்லாம் வரவங்களுக்கு இருக்கோ அவங்களாம் வந்து வீடியோ கீழே லிங்க் வச்சிருக்கேன், உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரியா. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சேர்ந்துருங்க. ஸோ வர்றீங்க கன்ஃபார்ம் வர்றீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, யாருனாலும் வரலாம், ரே ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், நான் ரே ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் வரலாம். ஸோ யாருனாலும் வாங்க, அட்டன் பண்ணுங்க ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசலாம் சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியே நம்ம நிறையா பேசலாம், ஏன்னா அவ்வளோ இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்னாலே அவ்வளோதானே. ஸோ நிறையா பேசலாம், நிறையா தெரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய விஷயம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம திண்டுக்கல்ல மீட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே. ஸோ யார் யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கோ கீழே அதுக்கு லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கீழே ஆட் பண்ணிடுறேன் ஓகே. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வேணா வாங்கிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் நான் இன்றைக்கி முடிச்சிட்டனாலே நைட்டுக்குள்ளே நான் வீடியோ முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சுனாலே நைட்டே கூட வீடியோ கொடுத்துருவேன். ஸோ ரெக்கார்டட் வீடியோவாக உங்களை வந்து சேர்த்துரும், அப்படி தான் காலையில் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரியா. லைவே கூட போயிடலாம், காலையில் 9 மணிக்கு கூட லைவ் போயிடலாம் ஓகே. நான் ரெடி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு லைவ் கண்டக்ட்டுக்கு நான் ஸோ டெலகிராமில் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் காலையில் 9 மணிக்கு அட்டன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் மேபி. நான் நீ நைட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேணால் முடிக்க முடியும் நான் முடிச்சிடறேன் ஓகே. ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துவிடும், எதற்கும் கவலை வேண்டாம் ஓகே. ஸோ டெஸ்ட் சீரிஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாங்க ஓகே. ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க, 77 ரூபாய்க்கு 7 மாதத்துக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை, இன்னொரு 77 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க, ஒரே ஐடி தானே. ஸோ ஒரே ஐடியில் 2வது தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுவும் உங்களுக்கு அவைலபிள் ஆகும் அடுத்த ஒரு 7 மாதம். ஸோ இன்னொரு 1வது தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 7 மாதம். ஸோ நீங்கள் ஒரு 21 மாதம் வச்சுக்கோங்களேன், சிம்பிள் ஒரு 21 மாதம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 232 ரூபா சரி, 231 ரூபா. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஸோ அஃபோர்டபுளாக ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 21 மாதத்துக்கு வந்து வெறும் 230 ரூபா அப்படிங்கிறது வந்து வேற யாராவது வேற எதுலையா டெஸ்ட் சீரிஸ் வாங்கியிருப்பாங்களே, ஸோ அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இந்த ப்ரைஸில் வந்து எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸை வாங்கி யூஸ் பண்ணுங்க சரியா, அதையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும், யூஸ் பண்ணிக்கங்கய்யா ஓகேவா ஓகே. டாடா, பை பை, சீ யூ.